ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கடவுள் ஏற்படுத்திய இல்லறம் என்கிற தலைப்பிலே இதுவரைக்கும் படைப்பின் வரலாறு, ஆண்டவர் படைத்த விதம், ஒரு கணவனுடைய பொறுப்பு, மனைவியினுடைய பொறுப்பு, ஏன் குடும்பங்களிலே பிரச்சனைகள் ஏற்படுகிறது, அந்த பிரச்சனைகளை எப்படி தவிர்க்கலாம், ஒவ்வொருவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை என்ன, வேதாகமம் என்ன சொல்லுகிறது, அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், ஒவ்வொரு அவர்களுக்குரிய சைக்காலஜி, அதாவது சிறு பிள்ளைகளுடைய மனம் எப்படி இருக்கும், நாம் எப்படி நடந்து கொள்ளணும், பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்ளணும், வாலிபர்களுக்கு தேவையான ஆலோசனைகள், இவைகளெல்லாம் நாம் ஒரு கிரமமாக பார்த்து கொண்டு வந்தோம். உங்களை தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால் ஒரு முழு குடும்பத்தை பற்றியும் இந்த செய்திகள் முழுவதும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வருடத்தின் முடிவில் வந்திருக்கிறோம். கடைசியாக ஒரு ஆலோசனையை பிள்ளைகளுக்கு சொல்லிவிட்டு இந்த வருடத்தோடு இதை நிறைவு செய்கிறேன். நீதிமொழிகள் 23:16, உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளந்திரியங்கள் மகிழும். அடிக்கடி நீதிமொழிகளின் புத்தகத்தை பிள்ளைகள் படிக்க சொல்லுங்கள். உளவியல் புத்தகம் என்று சொல்லலாம். வாலிபனும் குடும்பஸ்தரும் பிள்ளைகளும் பெற்றோரும் அவருடைய பங்கு என்ன, பொறுப்பு என்ன, எல்லாம் நீதிமொழியின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அடிக்கடி ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரத்தை வாசிக்க சொல்லுங்கள். இன்றைக்கு என்ன காரியத்தை பார்க்க போகிறோம் என்றால், நம் கையிலே வைத்திருக்கப்படுகின்ற மொபைல் போன், ஆண்டவர் நமக்கு கிடைத்திருக்கிற பிள்ளைகள் மொபைல் போன் இல்லாம இன்னைக்கு வாலிபர்கள் கிடையாது. இன்று மூளை முடுக்குகள்லாம் செல்போன்களின் ஆதிக்கம் தலைவிரித்து ஆடுகிறது. மொபைல் போன்களை கண்டுபிடிப்பும் அதனுடைய அசுர வளர்ச்சியும் நம்மை வியப்பின் எல்லைக்கே கொண்டு செல்கிறதுன்னு சொல்லலாம். கல்லூரி பெண்களிலிருந்து கழனியில் களை எடுக்கும் அன்றாடம் காட்சி பெண்கள் வரைக்கும் செல்போன்களை பயன்படுத்துவது சர்வ சாதாரணமாகிவிட்டது. நாட்டு தலைவர்களிலிருந்து கூலியால் வரைக்கும் செல்போன் இல்லாதவர்களே இல்லை என்று கருதும் அளவிற்கு அதனுடைய தாக்கம் மக்களை ஆக்கிரமித்திருக்கிறது. இந்த அசுர வளர்ச்சி ஆரோக்கியமான வளர்ச்சியா? இந்த வெளிவந்து கொண்டிருக்கும் வளர்ச்சியுற்ற செல்போன்கள் தொலைத்தொடர்புக்கு மட்டுமல்ல, பல்முனைகள் கொண்ட சாதனமாகவும் திகழ்கின்றது. எந்த இடத்திற்கு சென்றாலும் செல்போன்கள் சினுங்கும் ஒலிகளும் அதை தொடர்ந்து அருகில் உள்ள யாரை பற்றியும் கவலைப்படாமல் ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா சத்தமா பேசிட்டு இருப்பாங்க, பஸ்ல போனீங்கன்னா சத்தமா பேசிட்டு இருப்பாங்க. அவங்க சில நேரத்துல நான் பயணம் போகிறேன் அப்புறம் பேசுறேன்னு சொல்ல மாட்டாங்க. ஊர் கதை, அவங்களுடைய குடும்ப கதை, சில நேரத்துல வெக்கமே இல்லாம அவர்கள் பேசுவத பல சமயங்களில நாம் பூசும் அளவிற்கு அவர்களுடைய கலந்துரையாடல் அவ்வளவு கேட்பதற்கே கஷ்டமாக இருக்கும். பிஸ்னஸ் பீப்புள் சில நேரங்களில் அவர்கள் பண்ணுகிற பல காரியங்கள் அவங்க செல்போன் பேசும்போது அவ்வளவு எரிச்சலாக பயணம் செய்கிறவர்களுக்கு இருக்கும். ஓகே, மனிதர்களும் அனுதினமும் வரைமுறையின்றி பெருகி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாட்களில் தேவைக்காக பயன்படுத்தி இருக்கிறவர்களை விட வீண் ஜம்பத்திற்காக கையில் மொபைலுடன் அலைபவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. செல்போன்களின் ஆக்கிரமிப்பு எதிர்கால சமூகத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. மொபைலை உபயோகிப்பவர்கள் அவைகள் உள்ள ஆபத்துக்களை அறிந்திருக்கிறார்களா? செல்போனில் பேசுவது ஒரு மனோவியாதியாகி விட்டது என்ற உண்மை இன்று எத்தனை பேருக்கு தெரியும்? செல் டவர்களின் அருகில் வசிப்பது கூட ஆபத்தானது என்ற ரகசியத்தை அறிந்தவர்கள் நாட்டில் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள்? 2007 தினகரன் செய்தித்தாளில் வந்த செய்தியை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். செல்போன் உபயோகித்தால் ஏற்படும் அபாயங்களை குறித்து ஸ்வீடனை சேர்ந்த உமேயா மருத்துவ பல்கலைக்கழகத்தின் 11 ஆராய்ச்சியின் முடிவுகள் 4 காரியங்களை சொல்றாங்க. 1, தொடர்ந்து 10 செல்போனை அதிகமாய் பயன்படுத்துவதற்கு புற்றுநோய் வரும் அபாயம் இருக்கிறதாம். 2, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பேசினாலேயே புற்றுநோய் ஆபத்துண்டு. 3, நீண்ட நேரம் செல்போனில் பேசுகிறவர்களுக்கு மூளையில் கட்டி வரும் அபாயம் இருக்கிறது. 4, குழந்தைகளின் மண்டையோடு பலவீனமானதால் செல்போன் அலைகள் அவருடைய மூளையை எளிதில் பாதிப்படைய செய்கின்றன. ஆகையால் குழந்தைகள் செல்போனை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். கதிரியக்கம் என்றாலே காத தூரம் ஓடி ஒளிந்த ஒரு காலம் உண்டு. ஆனால் உலக சரித்திரத்தில் முதல் முறையாக இந்த காலத்தில் மனிதன் கதிரியக்கம் உள்ள சாதனத்தையே தனது உடலோடு ஒட்டி கொண்டு திரிகிறான். இன்றைய செல்போன் இல்லாத இளைஞனே அல்லது இளைஞியை காண்பது அபூர்வம். கல்லூரிக்கு பீஸ் கட்டவே தவித்துக் கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்கு இது கூடுதலான செலவு. கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய நண்பர்கள் வட்டத்தில் அங்கீகாரம் கிடைப்பதற்காக மொபைல் போன் வைத்திருக்க வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாகிறார்கள். இதை இன்றைக்கு இருக்கிற வாலிப சமுதாயம் புரிந்து கொள்ளட்டும். குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த செல்போனாலே வருகிற ஆபத்துக்கள் என்ன தெரியுமா? உங்கள் குழந்தைகளிடம் செல்போன் மூலமாக அறிமுகம் இல்லாத அந்நியர்கள் உரையாடும் வாய்ப்பை நீங்களே உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். செல்போன் வழியாக தடை செய்யப்பட்ட விளம்பரங்கள் செல்போன் வழியாக பிள்ளைகளை சென்றடைகிறது.
முக்கியமாக தருணங்களில் செல்போன் அழைப்புகள் இடைஞ்சலாக அமைந்து விடுவதுண்டு. குழந்தைகளுக்கு அச்சுறுத்தல்களும் தொல்லைகளும் செல்போன் வழியாக ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் நீங்கள் இந்த செல்போனுக்கு வாலிபர்கள் அடிமையாகி விடாதபடி அது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் நினைவு கூர்ந்து தேவனுக்கு பிரியமாய் வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். ஒன்று தெரியுமா, பிரசங்கி 1:18 அதிக ஞானத்தில் அதிக சலிப்புண்டு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் என்று கூறுகிறார். நீதிமொழிகள் 10:9 உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். ஆகையால் ஆபத்துக்களை தவிர்த்து அல்லது குறைத்து அறிவியலினால் விளைந்துள்ள நன்மைகளை மட்டும் அனுபவிக்க நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே பழக்கி கொள்ள வேண்டும். அந்த வழிமுறைகளை நமது குழந்தைகளுக்கும் பயிற்றுவிக்க வேண்டும் என்பது வேதாகமம் சொல்லிக் கொடுத்திருக்கிற பாடம். இதை ஃபாலோ பண்ணுங்க பெற்றோர்களும் வாலிபர்களும் இளம் தலைமுறையினரும் குழந்தைகளும். ஆகையால் இந்த வருடத்தின் முடிவில் வந்திருக்கிற நாம் உங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் கட்டுவாராக, வாலிபர்கள் தேவனுக்கு விருப்பம் உள்ளவர்களாய் வாழ்வார்களாக, தேவ சித்தத்தை செய்வார்களாக, இந்த தேசத்துக்கு பயனுள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பமும் செழிக்கட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் உங்களுக்கு வரும் நாட்கள் அமையட்டும். கர்த்தருடைய கிருபை கூட இருப்பதாக. ஆமென்.